நிதி அமைச்சர் லிம் குவான் எங்கிடம் ஏழை மக்களுக்காக உதவும் வகையில் குறுகிய கால புதிய திட்டங்களை உருவாக்கும்படி பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது பரிந்துரைத்துள்ளார். 2019 சிறப்பான நிதி நிலைமையில் மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். ஆனால் வாழ்வாதார செலவினங்கள் நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதால் அதுவரை ஏழை மக்களால் காத்திருக்க முடியாது. எனவே எங்களிடம் அதிக பணம் இல்லாததால் இருக்கும் கொஞ்ச பணத்தில் உதவி செய்ய முயற்சிப்போம் என்று அவர் கூறினார். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து 1MDB கணக்காய்வு அறிக்கையில் சட்டவிரோதமாக மாற்றம் செய்த குற்றத்திற்காக முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப் துன் ரசாக் மலேசிய காவல் தடுப்பு ஆணையத்தால் இன்று காலை 11 மணிக்கு கைது செய்யப்பட்டார். இருப்பினும் பிற்பகல் 1 மணி அளவில் ஆணையத்தின் உத்தரவாதத்தின் கீழ் அவர் விடுவிக்கப்பட்டார். மேலும் 2009 மலேசிய ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மேலும் விசாரிக்கப்படலாம் என்று தெரிகிறது. ஜோஹரின் புலா குக்கோக் ஒரு தேசிய பூங்கா என்ற அதன் தகுதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதற்காக நீர் நிலம் மற்றும் இயற்கை வளம் அமைச்சர் டாக்டர் சேவியர் ஜெயக்குமாரை ஜோஹர் பட்டத்து இளவரசர் துங்கு இஸ்மாயில் சாடியுள்ளார். முந்தைய அரசு புலா குக்கோப்பை தேசிய பூங்கா என்ற தகுதியில் இருந்து அகற்றப்பட்டுள்ளதை அந்நில சுல்தானின் ஆளுகைக்கு உட்பட்டது என்று வகை செய்யப்படும் என்பதையும் ஜோஹர் அரசு வெளிப்படுத்தியதை தொடர்ந்து இது நிகழ்ந்துள்ளது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் அறிவிப்பதற்கு சொத்து எதுவும் தம்மிடம் இல்லை என்று பிரதமர் துறை அமைச்சர் பி வேதமூர்த்தி தெரிவித்தார். தாம் சம்பாதித்த பணம் எல்லாம் மலேசிய இந்திய சமூகத்துக்காக போராடுவதிலே செலவாகி போனதாக இன்றாக் தலைவருமான வேதமூர்த்தி கூறினார். மீண்டும் நாடாளுமன்றத்தில் டத்தோ சிவராஜ். முன்னதாக ஊழல் காரணமாக கேம்பிரன் மலை நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சிவராஜின் வெற்றி செல்லாது என தேர்தல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை தொடர்ந்து அதற்கு எதிராக மேல்முறையீடு வழக்கு முடியும் வரை அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் நாடாளுமன்றத்திற்கு வருகை புரியலாம் என்றும் சபாநாயகர் டத்தோ அஹ்மத் அரிப் அறிவித்தார். பெரியார் நினைவு நாளில் கருஞ்சட்டை தோழர்களே, ஓரணியில் இணைவோம். எதிர்வரும் 24/12/2018 அன்று மாலை 6 மணிக்கு கோலாலம்பூர் 3வது மைல் விஸ்மா TCL கட்டிட 3வது மாடியில் அமைய பெற்றுள்ள பெரியார் அரங்கில் கருஞ்சட்டையுடன் ஒன்று கூடுவோம். அன்றைய நாளில் பகுத்தறிவு சபதம் ஏற்போம். இயக்க வேறுபாடுகளையும் கருத்து முரண்பாடுகளையும் களைவோம். இணைவோம். வாரீர் திரண்டு வாரீர். ஓரணி ஏற்போம், ஒன்றிணைவோம். மூடத்தனத்தை வேறு அறுப்போம். அன்புடன் கருஞ்சட்டை தோழன். மதுரையை சேர்ந்த ரமேஷ் என்பவர் 18 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த தடை கோரி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் MLAக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால்தான் காலியாக உள்ள 18 தொகுதிகளில் இடைத்தேர்தலை தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்துள்ளது. மேலும் மனுதாரருக்கு பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கும் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 MLAக்களுக்கும் ஹைகோர்ட் மதுரை கிளை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நடப்பாண்டு மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்தது வெறும் 7 பேர்தான் என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மருத்துவ கல்வி இயக்கம் தகவல் அளித்துள்ளது. இதற்காக வெறும் 7 மாணவர்களுக்காக ₹20 கோடியை பள்ளி கல்வித்துறை செலவு செய்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் நடந்த பொது கலந்தாய்வில் மருத்துவ படிப்பில் 894 CBSE மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் முக்கிய நடிகர்களுள் ஒருவர் நடிகர் விஜய் சேதுபதி. இவர் கமால் விஷாலை தொடர்ந்து டிவி நிகழ்ச்சி ஒன்றை தொகுத்து வழங்கியுள்ளார். சன் தொலைக்காட்சியில் இவரது நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது. என்ன நிகழ்ச்சி, எப்பொழுது ஒளிபரப்பு உள்ளிட்ட விஷயங்களை விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க சன் தொலைக்காட்சி திட்டமிட்டுள்ளது. தேவைப்பட்டால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மீண்டும் நடத்த தயங்க மாட்டோம் என்று இந்திய பாதுகாப்பு படையின் துணைத் தளபதி தேவராஜ் அன்பு தெரிவித்துள்ளார். எதிரிகளுக்கு நமது நாட்டின் ராணுவ பலம் பற்றி தெரிந்து இருப்போம், இனியும் சவால் விடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார்.
சவுதி மன்னர் சல்மானின் மூடி ஆட்சியை பற்றி கடுமையாக விமர்சித்து வந்தவர் அந்த நாட்டின் பத்திரிகையாளர் ஜமால் கசோகி. இஸ்தான்புல் நகரில் உள்ள சவுதி அரேபிய துணை தூதரகத்துக்கு கடந்த அக்டோபர் 2 சென்று அவர் மாயமானார். அமெரிக்காவில் இருந்து வெளிவரும் CNN செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் கசோகி இறுதியாக என்னால் மூச்சு விட முடியவில்லை என கூறினார் என்று ஆடியோ டேப்பில் பேசிய தகவலை அடிப்படையாக கொண்டு தெரிவித்துள்ளது. கசோகி கொலை செய்வது முன்பே திட்டமிடப்பட்டது என்பதும் மற்றும் பல்வேறு தொலைபேசி அழைப்புகள் வழியே கொலை செய்வதற்கான விவரங்கள் வழங்கப்பட்டன என்பதும் டேப்பின் வழியே தெளிவுடன் தெரிய வந்துள்ளது. செய்திகளை எங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி news@gmail.com.